பார்க்க போறோம். எஸ், மினியேச்சர் குக்கிங்ல சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். அது எப்படி பண்ணது அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அடுப்பு பத்த வச்சு பிரியாணி சட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சோம்பு, இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கீறி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகுறதுக்காக கொஞ்சமா தயிர். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இப்படி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா புதினா. அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ மூடி வச்சுக்கலாம். நம்ம அரிசி பாதி வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ தம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைத்தா ரெடி. வாவ், பார்க்குறதுக்கே ரொம்ப யம்மியான நம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம சூடாக பிரியாணி சாப்பிட போகிறோம். சிக்கன் நல்லா சாஃப்டாக எப்படி ஜூஸியாக வந்திருக்கு பாருங்களேன். இப்போ நம்ம சிக்கனையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்னோட இன்னொரு மினியேச்சர் குக்கிங் கிரியேட்டிவிட்டியில பார்க்கலாம். பை.